அறத்தோடு வாழ்பவர்கள் இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? அறத்தோடு கைகோர்த்து நிற்பவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம் தேடுவதே இன்றைய சமூகத்தில் பெரும் கேள்வியாக இருக்கிறது. அறத்தை மீறுபவர்கள், புதிய அறத்தை உருவாக்குபவர்கள் அப்படின்னு தாண்டி அறத்தோடு நிற்பவர்கள் அப்படிங்கிற ஆட்கள் இந்த மனித சமூகத்தில் தேடுவதற்கு ரொம்ப கடினமான ஒரு காலகட்டத்தில் ஒரு அறத்தோடு இந்த வாழ்க்கையை, இந்த மனித குலத்தை, இந்த வாழ்க்கையை எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அதோடு போராடி அறத்தை மேலே கொண்டு வருபவர்களாக சில பேரை நம்ம வந்து வாழ்க்கை முழுக்க பார்த்துக்கோம். நம்மாழ்வார் தொடங்கிய சாந்தாம்பாள் வந்து தொடர்ந்து சொல்லலாம். இப்போ துளி மழைநீர் சம்மந்தமாக, சேகரிப்பு சம்மந்தமாக அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஒரு மலைத்துளியை போல, ஒரு விதையை போல அவங்க வந்து மேலெழுந்து வருவாங்க. அவங்க மேலெழுந்து வர்றதுக்கும் இன்றைய சமூகத்துக்குமான இடைவெளி என்பது பெரிய இடைவெளியாக இருக்கிறது. ஏன்னா நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்க, மேடையில் உட்கார்ந்துருக்க எல்லாரையும் இன்க்ளூடி என்னையும் சேர்த்து இன்றைய இளைய சமுதாயம் என்ன சொல்றதுன்னா பூமரங்கள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு விழிச்சொல்லால சொல்லுது. ஸோ இந்த பூமரங்களை இந்த இளைய சமுதாயத்திட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நம்ம வந்து மிக சரியாக செய்ய வேண்டியிருக்கு. இன்றைய சமுதாயம் ஃபேஸ்புக்கில் இல்லை, ட்விட்டரில் இல்லை, இன்ஸ்டாவில் போய் விழுந்து கிடக்கு. இன்ஸ்டாவில் சாப்பாடு சமைக்கிறவங்க பின்னாடி 12 மில்லியன் ஃபாலோயர்ஸ் நிறைஞ்சிருக்கிறாங்க. பைக்கில் வேகமாக போகிறவங்க பின்னாடி 25 மில்லியன் ஃபாலோயர்ஸ் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் ஹோட்டலில் போய் ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க பின்னாடி 1,00,000 கூட்டம் திரண்டு நிற்குது. நம்ம யார்கிட்ட போய் பேச வேண்டியிருக்கு, எப்படி பேச வேண்டியிருக்கு, எங்கே போய் அதை போய் சேர்க்க வேண்டியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இன்னைக்கு ஒரு கையில் எல்லா கையிலையும் மொபைல் இருக்கிறப்ப இன்ஸ்டா ரீல்ஸை பார்க்கறது, ஃபேஸ்புக் ரீல்ஸை பார்க்கறது தான் இன்றைய தலைமுறையுடைய முக்கியமான ஒரு ஒரு ஐடியாலஜியாக இருக்குது, அவங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கு. இப்போ நம்ம பேச வேண்டியது வந்து அந்த ரீல்ஸில் போய் பேச வேண்டியிருக்கு, அவங்கள்ட்ட போய் பேச வேண்டியிருக்கு. அப்படி பேசினாதான் இந்த சமூகத்தில் அறத்தை வளர்ப்பவர்கள், அறத்தை முன்னெடுப்பவர்களுடைய குரல் அங்கே போய் கேட்கும். நான் அந்த மேடையில் இருக்கிற இந்த ஒரு ஒரு மினிமமாக இருக்கிற அந்த க்ரௌடுக்காக இல்லை, இது யூடியூப்பில் வரும்ல அப்படிங்கிறப்ப லட்சக்கணக்கான மக்களை போய் சென்றடைகிற ஒரு இடமாகத்தான் நான் இந்த இடம் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன், சிவராமனுடைய இந்த மேடையில் பேசுகிறவர்களை பார்க்குறேன். நான் ஒரு கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசிட்டுக்கதா தான் நான் இதை பார்க்குறேன். இதை போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஏன்னா இப்போ அந்த குகா எழுதிய உங்களுக்கு புக்கு தெரியும், நவீன இந்தியாவின் சிற்பிகள்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, ரொம்ப அழகான புக்கு. எதிர்கால திட்டத்துடன் கோகலையிலிருந்து காந்தியிலிருந்து ஒவ்வொருத்தரும் நவீன இந்தியாவை எப்படி வடிவமைப்பது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாலஜியை முன்னெடுக்கிறாங்க. காந்தி தன் உடலையே ஒரு ஐடியாலஜியா, ஒரு விளம்பரமா மாற்றிக்கொள்கிற வித்தையை அவர் வந்து ஒன்று செஞ்சு மொத்த இந்தியாவையும் அவர் பார்வையின் கீழ் கொண்டு வர்றார். ஐரோப்பிய சிந்தனையுடன் அவர் வந்து இந்தியாவினுடைய மரபியல் தொன்மியலத்தையும் கலந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிற ஒரு நவீன சிற்பியாக மாறுகிறார். இன்று அறத்தை முன்னெடுத்து செல்பவர்கள் இன்றைய ஊடகத்தினுடைய பலத்தையும் மொத்தமாக புரிந்து கொண்டு அதற்குள் இயங்குபவர்களால் மட்டும்தான் எந்த நல்ல விஷயத்தையும் மேலே கொண்டு வர முடியும்னு ஆழமாக நம்புகிறேன். இப்போ நான் என்ன நல்ல விஷயம் இருக்கு என்னால் சொல்ல முடியாது, அதை பப்ளிசிட்டி பண்ண முடியாது, அதை கொண்டு போய் இன்னொருத்தட்ட சேர்க்க முடியாதுன்னு சொல்ற அறம் வெளியே வராமல் இன்னும் கிணற்றுக்கடியிலே கிடக்கிறது என்பதைத்தான் நான் ஆழமாக நம்புகிறேன். சிவராமன் அவர்கள் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஐடியாலஜியோட தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை துவங்கியிருப்பார்னு என் மனதில் தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய துவங்கிய புள்ளியிலிருந்து பார்க்குறப்ப அவர் ஒவ்வொரு காயா நகர்த்திருக்கிறாரு. அறத்தை எப்படி இவர்களிடம் கொண்டு சேர்ப்பது, அவர் ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு, நல்ல கவிஞராக இருந்திருக்கிறாரு, மேடையில மிகவும் சிறப்பாக உரையாற்றுபவராக இருந்திருக்கிறாரு, ஆனந்த விடங்களை தொடர்ந்து தொடர எழுதுறாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சித்தமருவத்தை நகர்த்தி 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 செல்கிறார். இது அறத்தோடு செய்கிற வேலை. அறம் இல்லாத செயல்களை பார்த்துட்டு நல்லாதான்னு சொல்றது மட்டும் இல்ல, அறத்தை இந்த புதிய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கிற வேலையை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். புதிய தொழில்நுட்பத்துடன் நான் நினைக்கிறேன் சுவை அவர்கள் ஃபேஸ்புக்லயும் இயங்குதளத்திலையும் ஆப்போசிட் அறமற்றவர்கள் செய்கிற வேலையை தாண்டி அறமுள்ளவர்கள் செய்கிற வேலையை எவ்வளவு அழகா நுட்பமாக பிரசன்ட் பண்றாரோ அதே நுட்பத்துடன் சிவராமன் அவர்கள் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்காரு. நான் கூர்மையாக இந்த ஒரு 15 வருடத்தை பார்க்கிறேன்.
ஏன்னா நம்மளுக்கு சித்த மருத்துவம்னா என்னடா தெரியும்னா பொட்டலம் அடிச்சு கொடுப்பாங்க. நீங்க வந்து அலோபதிக்கு போனீங்கன்னா நோயினுடைய கூறுகள் ஏதாவது வந்து அந்த ஐடியாவை அது வந்து தலைவலிக்குதுங்கிறது இன்னொரு நோயோட அறிகுறி, அந்த அறிகுறியை அழிக்கிற வேலையை தான் அலோபதி செய்யும்னு சொல்லிட்டு எல்லா சித்த மருத்துவர்களும் அலோபதியை மொத்தமா அடிச்சு நொறுக்குவாங்க. நொறுக்கிறப்ப நம்ம வந்து அந்த பொட்டத்தை வாங்கி வீட்டுல தூக்கி குப்பத்தில போட்டு சித்த மருத்துவத்துல வேலையை சீக்கிரம் ஒரு ஊசியை போட்டு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நம்ம சித்த மருத்துவத்துல இருந்து வெளியே வரும். அங்க ஒரு மூலிகை நாட்டம் அடிக்கும், அதை வந்து நம்ம சாப்பிட முடியாத தன்மையை நோக்கி நான் பார்த்த சித்த மருத்துவம் மொத்தமும் இருந்தது. ஆனா புதுசா ஒரு சித்த மருத்துவர் நான் முதல் முதல்ல கீழ்பாக்கத்துல வெங்கடேசன் அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்திதான் சிவராமன் சார் போய் பாக்குறேன். பார்த்தா அவரும் ஒரு சின்ன அறையில ஒரு சின்ன தடுப்புக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு அன்னைக்கு அவர் நினைச்சிருப்பாரு இந்த மருத்துவத்தை ஒருங்கிணைந்த மருத்துவமாக ஒரு டிஸ்கஷன் மருத்துவமாக மாற்றுவதற்கு தான் தொடர்ந்து எந்த வேலையை செய்தால் இன்று முன்னணியில இருக்கிற ஒரு விஷயமாக இது மாறும். இன்னைக்கு வந்து அவர் இன்டெகிரேட்டட், நான் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப கபசுர குடிநீர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வழங்கப்படுது. கோவிட் நேரத்துல உள்ள கபசுர குடிநீர் ஒரு கப்புல எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜியை முன்வைக்கிற ஒரு ஆளாக வந்து அவருக்கு தொடர்ந்து இந்த 15 ஆண்டு செஞ்ச பணியை நீங்க வந்து இதுல பாத்தீங்க, மிக சிறப்பான பணி. அவரை பாக்குறப்பெல்லாம் பிடி கத்திரிபாய் பத்தியும் கபசுர குடிநீர் பற்றியும் வந்து நிலவேம்பு பற்றியும் தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரு. அவருடைய இப்ப முந்தின நாள் ஒரு டாக்குமெண்ட்ரி நடந்துச்சு, ஒரு சர்ச்சை பத்தி டாக்குமெண்ட்ரி. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா சித்த மருத்துவத்தை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும், அதனால இது எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்காரு. ஸோ இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் அடுத்தடுத்த கட்டமாக முன்னெடுக்கிற மிக அழகான வேலையை தொடர்ந்து செய்வதன் மூலியமாகத்தான் அறத்தினுடைய பணியை, நல்ல விஷயங்களுடைய பணியை முன்னெடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக ஒரு ஃபிலிம் மீடியா பர்சனா நம்புறேன். நம் செய்கிற நம் சொல்கிற நல்ல விஷயங்களை கூட நாம் அப்படி நின்று அதை செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த நன்னெறிங்கிறது ஒழுக்கம்ங்கிறது இந்த எல்லாமே அவங்களுக்கு கை கொடுக்க வந்து நிற்கும். அப்படி வந்தாதான் நன்னெறி வந்து மேலெழுந்து ஒரு இலையை போல ஒரு பூவை போல மேலெழுந்து வரும் நான் ஆழமா நம்புறேன். நன்னெறிங்கிறது நல்ல எரியை மட்டும் சொல்லிட்டு திருக்குறள் மட்டும் சொல்லிட்டு வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிறது இல்லை. என்னுடைய நண்பன் வந்து எலெக்ஷன்ல நிற்கிறார் அப்படின்னு சொன்னோடனே கிளம்பி போய் அந்த நன்னெறியில மதுரைக்கு கிளம்பி போய் சிவகணேசன் நிக்கிறப்ப நேர போய் பிரச்சாரத்துல கலந்துகிட்டு இப்படி ஒரு நல்ல ஆள் எம்பியா வரும் போய் பிரச்சாரத்துல போய் கலந்துட்டாங்க. அதுல வர்ற எல்லா துன்பத்தையும் நான் தாங்குவேன், நான் பிரச்சாரத்துக்கு போவேன். நன்னறிங்கிறது ஒதுங்கி நிற்பது மட்டும் இல்ல நல்ல நெறி. இப்ப நன்னறி செம்பல் சொல்றது வந்து நேர போய் களத்துல போய் நிக்கிறது. ஆயிரமே போன் பண்ணி ஆபாசமா பேசுவாங்க, தொல்லை கொடுப்பாங்க, ஏ எல்லாத்தையும் தாண்டி நான் நிற்பேன்டா அப்படின்னு போய் ஒரு ஆள் இங்க இருந்து மதுரையில போய் நிற்கிறாரு. மதுரையை போய் நின்று எல்லா பிரச்சாரத்திலும் கலந்து கொண்டு வெங்கடேசனை பற்றி பேசுவதனால தான் நீ தமிழ்நாட்டுல ஒரு எம்பி தான் இருக்காங்களா ஐயா, இவ்வளவு வேலை பாக்குறாங்க அந்த வேலை இந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்க சளைக்காம வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாக வியப்பாக வெங்கடேசன்ங்கிற ஒரு எம்பி இந்தியாவே வியந்து பார்க்கிற ஒரு குரலாக நான் பார்க்கிறேன். பார்லிமெண்ட்ல தொடர்ந்து அவருடைய குரலை பேச்சின்னு கேட்கிறப்ப ஒரு ஆள் போய் நின்னால அவன் தான் நன்னறியை முன்னெடுக்கிற ஒரு ஆளாக நான் ஆழமாக நினைக்கிறேன். அதனாலதான் அவர் ரொம்ப முக்கியமான ஆள் நினைக்கிறேன். வெறும் திருக்குறளை சொல்லிட்டு வெறும் சித்த மருத்துவத்தை சொல்லிட்டு மட்டும் விலகி போல நல்ல விஷயங்களுக்கு பக்கத்துல போய் நிற்கிறது, தீமையை எதிர்த்து போய் நிற்கிறது, இதுதான் நான் வந்து சிவராமன் சார்ட்ட நான் பெரிதும் வியந்த விஷயமா நினைக்கிறேன். பர்சனலா இன்னொரு விஷயம் வந்து எனக்கே நடந்துச்சு. நான் இந்த மேடையில இன்னைக்கு இருக்கிறேன்னா மிக முக்கியமான காரணம் வந்து சிவராமன். ஏன்னா நான் கோவிடோட போயிருப்பேன் கிட்டத்தட்ட. நான் வந்து எனக்கு கோவிட் 2வது அலையில வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். கிட்டத்தட்ட என்னுடைய லங்ஸ் வந்து ஒரு 75% மேல இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு அது தெரியாது. சிவராமன் சார்ட்ட நண்பன் வரதராஜன் சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தா 75% கண்டிப்பா நான் உழைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். அப்ப என்னுடைய நண்பர்கள் பலரும் சங்க சார்ல இருந்து எல்லா வெங்கடேசன்ல இருந்து எல்லாரும் தொடர்ந்து பல்வேறு மருத்துவமனைகள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. பேரை குறிப்பிட விரும்பல, AXEZO அப்படின்னு பல்வேறு பெயர்கள். அப்ப அவர் சொல்றாரு இந்த மருத்துவமனையில சீட்டு கிடைச்சா மட்டும்தான் பாலனை காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரியாது அவர் சொல்றது. ஸோ இரவெல்லாம் தூங்காம ஒரு 2.5 மணிக்கு எனக்கு ஆனா ஒரு பெட்டை வந்து அந்த பெரிய பிரபல மருத்துவமனையில அவர் இரவு முழுக்க தூங்காம எனக்காக
வாங்கி நான் அட்மிட் ஆகிறேன். அட்மிட் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறேன். எந்த டாக்டர் என்னை ட்ரீட் பண்ணா நான் பொழப்பேங்கிற வரைக்கும் பார்த்தேன். ஒரு ஏன் இன்டகிரேட்டர்னா இவனை காப்பாத்த அலோபதி தான் முடியும், எந்த டாக்டர் பண்ணா முடியுங்கிற அளவுக்கு அவர் யோசிக்கிறாரு. அந்த டாக்டர் தான் என்னை ட்ரீட் பண்ணாரு. அந்த டாக்டர் சொல்றாரு, டிசலிசம் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருந்தா மட்டும்தான் இவரை காப்பாத்த முடியும் இந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன்ல இருந்து. மறுபடியும் ஒரு பெரும் போராட்டம், ரெண்டு பாட்டில் டொசுலிசம் ட்ரக் இருந்தா மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு. ஸோ மறுபடியும் சிவராமன்ல இருந்து வெங்கடேசன்ல இருந்து எல்லாரும் மீண்டும் போராடி அரசுடைய கிடங்கில் கிட்டங்கில இருந்து கிடைத்த ரெண்டு டொசுலிசம் சரக்கா அந்த மருந்தால் மட்டும்தான் நம்ம மறுபடியும் ஒரு இன்னொரு பிறவி எடுத்து அப்படின்னு நான் அதை நம்பலை. ஸோ இன்னொரு வாழ்க்கைக்குள்ள நான் அடி எடுத்து வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து நடராஜன் அவர்கள் வந்து சிவராமன் சார் பாராட்டுலா அப்படின்னு சொன்னார். நான் எதுவுமே சொல்ல, நாளைக்கு கூட எனக்கு ஷூட்டிங், நான் உடனே வந்துடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ பர்சனலாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் எல்லாமே தாண்டி அவர் பொது சமூகத்தில் அவர் என்னவா இருக்கிறாருங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த நன்னறி செம்மல் விருதுக்கான மிக தகுதியான ஆளாக நினைக்கிறேன். இன்னமும் தன் தகுதியை மிக உயர வளர்த்து கொண்டு சித்த மருத்துவத்தையும் உயர வளர்த்து கொண்டு ஒரு முக்கியமான ஆளுமையாக, மருத்துவ ஆளுமையாக, பொது மனிதனாக, நன்னறியாக அவருடைய முக்கியமான எடுத்து செல்கிற ஒரு நல்ல மனிதராக வளம் வருவார் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். நன்றி.